நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடம் நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றுலயே ஒரு முக்கியமான இடம். தமிழ்நாட்டோட முதல் குடைவரை கோயில்கள்ல ஒன்னான மாமண்டூர் குடைவரை கோயில்கள் தான் இது. அந்த குடைவரை கோயில்களுக்கு பின்புறம் மாமண்டூர் ஏரியும் அந்த குடைவரை கோயில்களுக்கு மேல ஒரு காலபைரவர் கோயிலும் இருக்கு. வணக்கம் மக்களே, காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவாசி போற சாலையில இருக்கிற வரலாற்று பிரசித்தி பெற்ற இடம்தான் இந்த மாமண்டூர் குடைவரை கோயில்கள். இந்த மாமண்டூர்ல மொத்தம் 4 குடைவரை கோயில்கள் இருக்குங்க. இந்த குடைவரை கோயில்கள் எல்லாமே கிபி 6 நூற்றாண்டுக்கும் 7 நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல கட்டப்பட்டவைங்க. இப்ப நாம பாத்துக்கிட்டு இருக்க இந்த குடைவரை கோயில் தாங்க இந்த 4 குடைவரை கோயில்கள்லயே மிக சிறியது. அது மட்டும் இல்லாம இது முழுசா முடிக்கப்படாத ஒரு கோயிலுங்க. ஆனா இங்க இருக்கிற மத்த 3 குடைவரை கோயில்களுக்கும் முதல் தொடக்க புள்ளி இந்த கோயில் தாங்க. இந்த மாமண்டூர் குடைவரை கோயில்கள்லயே மிகப்பெரியது இந்த 2வது குடைவரை கோயில் தாங்க. இந்த கோயிலை கீழே இருந்து பார்க்கும் பொழுதே அவ்வளவு அழகா இருக்கு. இந்த மேலே போற படிக்கட்டுகளை பாருங்களேன், ஒவ்வொரு படிக்கட்டும் 3 அடிகள் எடுத்து வைத்தா மேலே போற மாதிரி செதுக்கியிருக்காங்க. இந்த 4 குடைவரை கோயில்களும் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க. நாம பாத்துக்கிட்டு இருக்க இந்த 2வது கோயிலுமே முழுசா முடிக்க பெறாத ஒரு கோயில் தாங்க. இந்த குடைவரை கோயில் முழுமை பெறாததுக்கு காரணம் என்னன்னா, இந்த கோயிலை செதுக்கிட்டு இருக்கும் போது மேல விரிசல் விழுந்திருக்கணும்ட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்கங்க. அதனால மேலும் இந்த மலையை குடைய முடியாதுன்ட்டு இங்க நடந்த வேலைகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா பாருங்களேன், பாதியில நிறுத்தப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்கறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்குன்ட்டு. இப்பொழுது வெறுமையா இருக்கிற இந்த அறைகள் எல்லாமே ஒரு காலகட்டத்துல கோயில் கருவறைகளா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்ட்டு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு வழி போங்க, அதாவது கொஞ்சம் நெடுகலான ஒரு வழி. இந்த மேட்டுப்பாங்கான பகுதியில் நீங்கள் ஏறி போயிட்டு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இவ்வளவு அழகாக ஒரு இடம் இருக்கான்ட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அங்க தெரியுதுலங்க, அதுதாங்க மாமண்டூர் ஏரி. அந்த மாமண்டூர் ஏரியோட இந்த சுற்றுப்புறத்தை பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த இடம் செப்டம்பர்ல இருந்து ஜனவரி காலகட்டங்கள்ல, அதாவது மழைக்காலங்கள்ல பச்சை பசேல்னு பாக்குறதுக்கே இன்னும் ரம்யமா இருக்குங்க. இந்த 2வது குடைவரை கோயிலுக்கு மேல 2 கோயில்கள் இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப பிற்காலத்துல கட்டப்பட்ட கோயில்களா இருக்கு. அதுல ஒன்னு ஸ்ரீ காலபைரவர் ஆலயம், இன்னொன்று ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜலகண்டேஸ்வரர் ஆலயம். அந்த 2 கோயிலுமே இந்த மலைக்கு மேல தாங்க இருக்கு. இந்த வழியா தாங்க நாம மேல இருக்க அந்த 2 கோயில்களுக்கும் போக முடியும். வாங்க இந்த குன்றின் மீது ஏறி அந்த 2 கோயில்களுக்கும் போலாம். இந்த காலபைரவர் ஆலயத்துக்கு நான் மேலேறி போகும்போது ஒரு அழகான நிகழ்வு ஒன்று நடந்ததுங்க. அது என்னன்னா, காலபைரவர் ஆலயத்துக்கு வழிகாட்டிய காலபைரவரே என்னை கூட்டிட்டு போனாரு. இது தாங்க காலபைரவரோட ஆலயம். உள்ள காலபைரவர் அவருடைய விக்கிரகம் ஒண்ணு இருக்கு. உள்ள காலபைரவரோட சிலை இருக்குங்க. வெளியே இந்த மொத்த மாமண்டூரையும் காவல் காத்துக்கிட்டு இருக்காரு இந்த காலபைரவர். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணுங்க. இதுதாங்க அந்த அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜலகண்டேஸ்வரர் ஆலயம். இங்கேயும் பாருங்களேன், 2 காலபைரவர்கள் காவலுக்கு இருக்காங்க. நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு திட்டமிட்டீங்கன்னா இவங்களுக்கு உணவு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க.
நான் இந்த ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜலகண்டேஸ்வரரையும் அதுக்கப்புறமா காலபைரவரையும் வழிபட்டுட்டு இந்த மலையை விட்டு கீழே இறங்கிட்டேங்க. நீங்கள் மேலே ஏறி போகிறாங்கள இந்த அம்மா தான் எனக்கு மற்ற இரண்டு குடைவரை கோயில்களுக்கும் போகிறதுக்கு வழியை சொன்னாங்க. இதுதாங்க அந்த மூன்றாவது குடைவரை கோயில். இந்த மூன்று குடைவரை கோயில்களில் இது தனி சிறப்பானதுங்க. ஏன்னா இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவனுக்கு தினமும் பூஜைகள் நடந்துக்கிட்டு வருதுங்க. இந்த மலையை குடைஞ்சு செதுக்கப்பட்ட சிற்பங்களோட அழகை பாருங்களேன், எவ்வளவு தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்கன்ட்டு. இந்த கோயிலில் நாம் சில தமிழ் கல்வெட்டுகளை பார்க்கலாங்க. அந்த கல்வெட்டுகளை கூறப்படுற செய்தியை கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போவீங்க. முதலாம் ராஜராஜ சோழரே இந்த கோயிலுக்கு 46 ஆடுகளை தானமாக வழங்கியிருக்கிறதா அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு இருக்குங்க. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த குடைவரை கோயில்களை நிர்மாணித்தது சித்திரக்கார புலி விசித்திர சித்தர்னு அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவருங்க. கிபி 7 நூற்றாண்டில் முதல் முறையாக விழுப்புரம் மாவட்டம் மண்டகப்பட்டில் ஒரு குடைவரை கோயிலை நிர்மாணிக்கிறாரு மகேந்திரவர்ம பல்லவர். அதன் பிறகா மாமண்டூர்ல இந்த 4 குடைவரை கோயில்களையும் கட்டுறாங்க. இந்த குடைவரை கோயில்களை கட்டின சிற்பிகளோட அனுபவத்தை கொண்டுதான் மாமல்லபுரத்துல கடற்கரையில இருந்த பாறைகளை செதுக்கி கடற்கரை கோயில்களும் சிற்ப களஞ்சியங்களும் உருவாக்கினாரு மகேந்திரவர்ம பல்லவரும் அவருடைய மகனும் மாமல்லன் அழைக்கப்பட்ட நரசிம்மவர்ம பல்லவரும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த குடைவரை கோயில் தாங்க இங்க இருக்கிற 4வது குடைவரை கோயில். நீங்க இந்த குடைவரை கோயில்களுக்கு வரத்துக்கு காஞ்சிபுரம் வந்துட்டு அதன் பிறகு வந்தவாசி சாலையில் ஒரு 12 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த மாமண்டூர் குடைவரை கோயில்களுக்கு வரலாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று இடம் தான் இந்த மாமண்டூர் குடைவரை கோயில்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு காணொளியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் யாத்திரிகன்.